ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம டேலியில் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஹிந்தியில் நிறையா சர்வீஸ் டேக்ஸை பற்றி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தெலுங்கில் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அதை சிம்பிளாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் நான் வந்து சர்வீஸ் டேக்ஸை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காகவும் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் எப்படி நான் வந்து ஒரு சிம்பிளாக எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு நான் நான் என்ன பண்ண நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் டேக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸில் எத்தனை ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான ஸ்லாப் இருக்குது நம்ம எத்தனை பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம சர்வீஸ் டேக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி பேஸ்டு இருக்கிறனால முன்னாடி வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட பேஸ் பண்ணி வருது சர்வீஸ் டேக்ஸு ஸோ சர்வீஸ் டேக்ஸில் என்னென்ன ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ சர்வீஸ் டேக்ஸில் என்னென்ன இருக்குது நோ டேக்ஸஸ் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது டுவெல் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது அடுத்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் ச சில ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் கூட இருக்குது ஸோ ஒவ்வொரு டேக்ஸஸும் என்னென்ன மாதிரியான கமாடிட்டீஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நோ டேக்ஸஸ் ஸோ எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் கிடையாது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஒரு ஹார்வெஸ்டிங் நடுறது விதை விதைக்கிறது அப்புறம் இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாங்க நோ டேக்ஸஸ் அப்புறம் ஃபினோரல் சர்வீசஸ் அதாவது ஏதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய சர்வீசஸ் ரிலேட்டடு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் கிடையாது சம் கைண்ட் ஆஃப் எஜிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு எஜுகேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னா எயித்து வரைக்கும் ஒரு எஜுகேஷன் சென்டர் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம கட்டக்கூடிய ஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுல கவர்மெண்ட்டு டேக்ஸு வாங்கறதில்லை ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் எக்ஸம்ஷன் சொல்லுவோம் அதுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைவ் பர்சன்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் ஸோ எதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸஸ் கொடுக்குறாங்க இப்போ பிரிண்டிங் நியூஸ் பேப்பர் இப்போ நியூஸ் பேப்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் போடுறாங்க அடுத்து ரெண்டிங் மோட்டார் கேப்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கனா வாடகைக்கு ஒரு டூ வீலர் நம்ம வாங்குகிறோம் எடுக்கிறோம் இல்லை ஃபோர் வீலர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்ட் டாக்சஸ் அப்புறம் டூர் ஆப்ரேட்டர் சர்வீசஸ் இப்போ டூர் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு காஷ்மீரோ இல்லை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டூர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் தான் வாங்குறாங்க அடுத்து ஏர் ட்ராவல்ஸ் ஏர் ட்ராவல்ஸில் வந்து எக்கனாமி எக்கனாமிக்கு வந்து விஐபி கிடையாது எக்கனாமி கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அடுத்து டுவெல் பர்சன்ட் சர்வீஸ் எது வந்து இந்த ஸ்லாபுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் ட்ராவல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமி அதாவது எக்கனாமியை தவிர விஐபி கிளாஸஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுவெல் பர்சன்ட் டேக்ஸஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு இப்போ ஃபுட்டு கூல் ட்ரிங்க்ஸு ரெஸ்டாரண்ட்டில் நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் டேக்ஸஸ் வாங்குகிறாங்க அடுத்து ஹோட்டல் அக்காமடேஷனில் ஆயிர ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே உள்ள அந்த ஹோட்டல் அக்காமடேஷன் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் இப்போ பர் டே ரெண்ட்டு வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க மினிமம் வந்து டுவெல் பாயிண்ட் டுவெல் பர்சன்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் டேக்ஸஸ் வாங்குறாங்க அடுத்து மூவி டேக் மூவி டிக்கெட்ஸ் வந்து நூறுரூவாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டுவெல் பர்சன்ட் டேக்ஸஸ் வாங்குறாங்க அடுத்து எயிட்டீன் பர்சன்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் உள்ள ஸ்லாப் என்னென்னா இப்போது ஃபுட்டு லிக்கர் ட்ரிங்க்ஸ் ஃபுட்டு அதான் ஹோட்டல் இருக்குது ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் வந்து லைசன்ஸ் எடுத்து அதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எயிட்டீன் பர்சன்ட் டாக்ஸஸ் அப்புறம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது ஆனால் என்னென்னா வித் ஏசியோடு இருந்துச்சு ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஐயாயிரம்னு போட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம்க்குள்ளே உள்ள இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் வந்து வாங்குகிறாங்க அடுத்து நம்ம காமனாக நம்ம நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடிய சர்க்கஸ் ட்ராமா ஃபோக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் வாங்குறாங்க அடுத்து இது இல்லாமல் அதர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் வாங்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டெலிஃபோன் பில் நம்ம பே பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வாங்குறாங்க இது தனி ஸ்லாப் அது அடுத்து இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ட்ரிங்க்ஸு இங்கேன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபுட் அண்ட் ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க டேக்ஸஸ் வாங்குகிறாங்க சர்வீஸ் டேக்ஸஸ் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஸ்லாப்ஸ் சர்வீஸ் டேக்ஸஸில் எத்தனை ஸ்லாப் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நம்ம இதை டேலியில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ஸ் ஹோட்டலில் ரூம் வந்து ரெண்ட்டுக்கு விடுற ஒரு ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலில் நம்ம வந்து இந்த டேலியை சர்வீஸ் டேக்ஸஸை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அதை எப்படி அந்த சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ண சர்வீஸ் டேக்ஸை எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணுற எப்போதும் போல நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்டிவேட் பண்ணுறோம் ஸ்டாச்சு எஃப் லெவன் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணேன் ஸ்டாச்சு ரேட் ஆக்சேஷன்ஸ் ஜிஎஸ்டி எனேபிள் கொடுத்துட்டேன் செட் ஆல்டர் கேஸ் கொடுத்துட்டேன் ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஜிஎஸ்டி வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்கலன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் எஸ் கொடுக்குறேன் எஸ் கொடுத்துட்டு அதுக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்டெகிரேட்டட் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் எயிட்டீன் பர்சன்ட் நான் கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்டாக இதை கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகவே ஆகாது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நேராக வந்து ஒருத்தர் இப்போ ரூம்லேருந்து ஒருத்தர் ஒக்கேட் ஆகுறாரு அவர் ஒரு அமௌண்ட் தராரு அதை டேரக்டாக என்ன பண்ண போகிறேன் நான் வச்சு வவுச்சரில் அந்த என்ட்ரியை போட போகிறேன் ஸோ நேராக என்ன நான் வவுச்சர் அக்கௌண்டிங் வவுச்சர் போய்கிட்டேன் அக்கௌண்டிங் ஓச்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் சேல்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை சேல்ஸ் ஓச்சரை நான் சூஸ் பண்ணிட்டேன் சேல்ஸ் ஓச்சர் அப்படிங்கிறது மூணு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்று ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஐட்டம் இன்வைஸ் நேம் ஆஃப் ஐட்டம்ஸ் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சேல்ஸ் ஓச்சர் யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஆஸ் ஓச்சர் ஆஸ் ஓச்சர் என்ன அர்த்தம் ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறோம் ஆனால் என்ன பொருள்னு தெரியாது ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம்னு தான் தெரியும் என்ன பொருளை விற்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வவுச்சர் ஆப்ஷன்ஸுக்கு போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் இன்வாய்ஸில் அக்கௌண்டிங் இன்வாய்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ அக்கௌண்டிங் இன்வைஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ நம்ம எப்போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ட்ட கேஷாக வாங்குவோம் இல்லை செக்காக வாங்குவோம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த ரூம்லேருந்து நம்ம வெக்கேட் ஆகக்கூடிய அந்த பர்சனுக்கு வந்து கேஷாக கொடுக்குறான்னு வச்சுப்போம் ஸோ கேஷன்னு கொடுத்துட்டேன் கேஷன்னு கொடுத்துட்டு அந்த பய கஸ்டமருடைய பேர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த அட்ரெஸ்லாம் நம்ம டைப் பண்ணுறோம் அவர்கிட்ட ஜிஎஸ்டிலாம் இருக்காது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பர்டிகுலரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட்டு சி யூஸ் பண்ணுறேன் ஆல்ட்டு சி யூஸ் பண்ணிவிட்டு ரூம் ரெண்ட் ரிசீவ்டு ரூம் ரெண்ட்டு ரிசீவ்டு நம்ம ரூம் ரெண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் ரூம் ரெண்டு தான் நமக்கு முக்கியமான இன்கம் அப்படின்னா அப்போ அதை வந்து டைரக்ட் இன்கம் கீழே கிரியேட் பண்ணுவோம் ஸோ டேரக்ட் இன்கம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஆல்டர் எஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அன்டிஃபைன்டு கொடுத்துட்டு இதில் நம்ம சேல்ஸ் டேக்ஸபிளாக சூஸ் பண்ணுறோம் சேல்ஸ் டேக்சபிளாக யூஸ் பண்ணிட்டோம் எயிட்டீன் பர்சன்ட் நான் சேல டேக்ஸஸ் வாங்குறதா வச்சுப்போம் ஸோ குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டு இருக்குது சர்வீசஸ்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தர்றாருன்னு வச்சுப்போம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தராரு எகெண்ட் ஆல்ட்டு சி ஸோ ரெண்டு டாக்ஸஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி ஜிஎஸ்டி ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸஸ் அடுத்து ஆல்ட் சி எஸ்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஸ்டி ஸ்டேட் டேக்ஸ் ஸோ ரெண்டு டேக்ஸையும் நம்ம வாங்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கன்சியூமர்டேருந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம டேக்ஸஸ் வாங்கியிருக்கோம் இப்போ அவங்களுடைய பில்லை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் டிஸ்பிளேவில் போகிறேன் ஸோ இதுலேயும் நம்ம பண்ணுறோம் ஆல்ட் பி கொடுக்குறோம் அப்படிலாம் நம்ம லெட்ஜரில் போயிட்டு ஆல்ட்ர போயிட்டு நம்ம சேவ் பண்ணும்போதே ப்ரிண்ட்டு வர மாதிரியான ஆப்ஷன்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் வித் ப்ரிவியூங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்றை தட்டுறேன் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க இப்போது நமக்கு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரல ஸோ அப்போ என்ன பண்ண நம்ம எஃப் டுவெல்லில் போயிட்டு ஆல்டிபி கொடுத்துட்டு எஃப் டுவெலில் போயிட்டு இந்த ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ப்ரிண்ட் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் காலம்ங்கட்டு ஒரு தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஷோவாகும் ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு டெலிஃபோன் பில் பே பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணும்பொழுது நம்ம டேக்ஸ் வந்து வாங்குகிறோம் கன்சியூமர்டேருந்து வாங்குகிறோம் ஸோ அது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் டூன்னு சொல்லுவோம் ஒன்றுன்னு சொல்லுவோம் இப்போ ஜிஎஸ்டிஆர் டூ அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு சர்வீஸ் டாக்ஸஸ் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன்டர்னலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ டேக்ஸஸ் வந்து நம்ம வாங்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டேக்ஸ் பே பண்ண போகிறோம் ஸோ எப்படிலாம் நம்ம பே பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம பர்ச்சேஸை கிளிக் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் இருக்குது ஸோ அக்கௌண்டிங் இன்வைஸில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் கேஷாக பே பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் டெலிஃபோன் பில்லு நான் பே பண்ண போகிறேன் ஸோ சி யூஸ் பண்ணிட்டு டெலிஃபோன் பில் பெய்டு ஸோ டெலிஃபோன் பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு செலவு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஆல்ட்ரு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் பர்ச்சஸ் டேக்ஸபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு எயிட்டீன் பர்சன்ட் நான் டேக்ஸ் கொடுக்குறேன் சர்வீசஸை க்ளிக் பண்ணிவிட்டேன் டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீசஸ் இப்போது நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் என்ன பண்ணுறேன் நான் டெலிஃபோன் பில் பே பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி ரூபா நானூற்றம்பது ரூபா வாங்க பே பண்ணுறேன் இப்போ நான் பே பண்ணிட்டேன் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் சேல்ஸ் பண்ணும்போது சம் அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் நான் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது சம் அமௌண்ட்டு நான் வந்து டேக்ஸ் வாங்கியிருக்கேன் கன்சியூமர்டேருந்து அதே மாதிரி பே பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன் நான் சம் அமௌண்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ நம்ம வாங்கின டேக்ஸையும் கொடுத்த டேக்ஸையும் கழிச்சுட்டு பாக்கியை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு நம்ம பேலன்ஸை தான் பே பண்ணுறதை காமிக்கணும் அது கரெக்டாக காமிக்கதா பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் ஒன்னில் நம்ம கன்சூமர்டேந்து நம்ம எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் டேக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஆம்சை காமிக்கிது இப்போ இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் காமிக்கிது அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான டேக்ஸஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு காமல லார்ஜ் அப்படின்னா நம்ம டேக்ஸபிள் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு லார்ஜில் காமிக்கும் அது டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ்க்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும் ஸோ இது ஒன்று ஒன்று ஒரு பர்டிகுலர்ஸ்க்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அடுத்து ஜிஎஸ்டிஆர் டூ அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுறது ரிசீவ் பண்ணது ரெண்டுத்தையும் காமிக்கிது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆயிரத்தி முந்நூறுரூவா நம்ம வாங்கியிருக்கோம் தொள்ளாயிரம் ரூபா நம்ம பே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது நானூற்றம்பது ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது இதை எப்படி நம்ம பே பண்ணுறது ஸோ பவுச்சர் பேமெண்ட் GST 225 Again DR SGST 225 Again டூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மூலயமா தான் பே பண்ண முடியும் டேக்ஸஸ் ஸோ இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இந்தியன் பேங்கில் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே போகாதனால நமக்கு என்ன பண்ணோம் நமக்கு நெகட்டிவ் கேஷஸ் காமிக்கும் ஸோ நானூற்றம்பது ரூபா என்ன பண்ணணுன்னு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன் ஸோ இதை பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லை லயபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் லயபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா நானூற்றம்பது ரூபா இருக்குது இந்த நானூற்றம்பது ரூபாய் தான் நான் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னேன் பேமெண்ட்டில் போகிறோம் ஜிஎஸ்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிஜிஎஸ்டி எகைன் டிஆர் எஸ்ஜிஎஸ்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பை பேங்க் ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம சர்வீஸ் டேக்ஸஸை நம்மளுடைய சர்வீஸ் ரிலேட்டடு ஆஃபீஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ என்னோடய வே சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்